ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரொட்டீன் வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபுல்லாக லேசியாகவே இருந்தாச்சு. சில நாள் நம்ம வந்து நிறைய வேலை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம போய் பக்கத்து வீட்டிலலாம் கதை விடுவோம்லாம், அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நல்ல கதை விட்டாச்சு. மணி வந்து 11:30 மேலே ஆகுது. எல்லா வேலையும் என்னமோ தான் முடிக்கணும். ரூம்லேருந்து எதுவுமே நீட் பண்ணல. இப்போ வந்து என்னோடய ரூமை நான் வந்து நீட் பண்ண போகிறேன். எப்படி ஃபாஸ்ட்டாக நீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்களும் என் கூடவே சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம இப்போ ரூமை நீட் பண்ணலாம். பாருங்கள், காலையிலேருந்து பெட்ஷீட் கூட இன்னும் மடிக்கலை, எதுவுமே பண்ணலை. இதில் எல்லாம் நீட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குளிர் வேறங்க, ரொம்ப குளிர் குளிர் நிறைய இருக்கனாலேயே வேலைவே செய்ய முடியல. பயங்கரமான விண்டர். இந்த 1 month இப்படி தான் இருக்கும், அதுவும் லாஸ்ட் 1 week பயங்கரமான விண்டர். எல்லாம் அங்கங்கே கிடக்குது, சாக்ஸ் கீழே கிடக்குது. இது ஹேடனோட எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சு எல்லாம் நீட் பண்ணணும். ஓகே, ரூமில் ரொம்ப கிளியராக ரூம் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அந்த பெரிய ஆள் ரொம்ப ரூமெல்லாம் நீட் பண்ண விட மாட்டான், ஆனால் கொஞ்சமாக ரூமை நீட் பண்ணலாம். என்ன ரூம், இந்த பெரிய போர்வையை மடிக்கிறதே பெரிய கஷ்டம். இவ்வளோத்துக்கு ஏசி எதுவுமே ஆன்ல இல்லைங்க, ஆனாலும் அவ்வளோ குளிருது. ஏசி எல்லாம் ஆஃப்ல வச்சிருக்கோம், ஆனாலும் பயங்கரமான குளிரு. இங்க வந்து ஹீட்டர் எதுவும் எங்களுக்கு வீட்டோட அட்டாச்மெண்டா ஹீட்டர் கிடையாது. ஏன்னா நமக்கு ஏசி ஆஃப்ல இருக்கனால உள்ள வந்து அவ்வளோவா குளிர் தெரியக்கூடாது. ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப குளிரா இருந்ததுன்னா நமக்கு வீட்டுக்குள்ளேயும் குளிரா தான் இருக்கும். அந்த டைம் நம்ம தான் ஹீட்டர் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ விரிச்சாலும் இப்படி தான் ஆகணும். ஸோ விரிக்கிறதுலாம் ரொம்ப இல்லை. ரொம்ப நீட்டாக எங்கள் வீட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கவே செய்யாது. ஒரு மீடியமா நீட்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே காமிக்கிறேன். காலையில தோசை சுட்டது, காலையில கழுவாத பாத்திரம், தோசை மாவு பூஸ்ட் போட்டது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. கிச்சன் இன்னும் கிளீனே பண்ணல. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதோட அப்படியே இருக்கு. இப்போ நம்ம கிச்சனை கிளீனும் பண்ணிட்டு லஞ்சும் பண்ண போறோம். எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. என்னோட கிச்சன் வந்து ரொம்ப மாடல் கிச்சன்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் நிறைய திங்ஸும் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் நமக்கே தெரியாது. அதனால் தேவையில்லாமல் நிறைய திங்ஸ் எதுக்கு வாங்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸும் என்கிட்ட இருக்காது. நார்மலாக ஒரு ஆர்டினரியான கிச்சன் எப்படி இருக்கும், மிடில் கிளாஸ் கிச்சன் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு சைடு ரைஸ் வைக்க போகிறேன். ரைஸ் எல்லோரும் கழுவி முதல்ல வெங்கி தண்ணி வச்சு அப்புறமா இது பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போலாம் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் ஒரு நேரத்துக்கு தான் ரைஸ் வைப்பேன். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் அதிகபட்சமாக நைட்டு வேணால் கொஞ்சம் தான் வரும், குளிர் டைமு, அதனால் கெட்டு போகாது. ஸோ ரெண்டு பாத்திரம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, கழுவுறது நான் தானே கழுவணும். அதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக ஒரே பாத்திரத்தில் அரிசியை கழுவிச்சு அதுலேயே கூட கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே இது பண்ணிடுவேன். கேமரா ஒழுங்காக இருக்கா, ஃபோகஸ். இப்போ நம்ம ஒரு இதை
அரிசி வச்சிடலாம். எல்லாமே மூடி வச்சு குக் பண்ணுங்க. உங்களுக்கு கேஸ் வந்து கண்டிப்பா மூடி வச்சு குக் பண்ணும்போது கேஸ் வந்து நல்லாவே கம்மியா யூஸ் ஆகும். இங்க கேஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் இருக்குமோ எல்லா வெஜிடபிளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறேன்னா, பீன்ஸ், கேரட், கொஞ்சமா தக்காளி, ஒரு ஆனியன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 minutes போட்டு எல்லாத்தையும் 10 minutes வரைக்கும் தண்ணியில் உப்பு போட்டு கூட ஊற வச்சுருங்க. இல்லைன்னா கழுவி க்ளீன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பேசிக்காக நான் எப்போவுமே கழுவி க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வீக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ நான் எதுவுமே வெஜிடபிள் வாங்கின மட்டும் கழுவி க்ளீன் பண்ணவே இல்லை. வாங்கின அன்னைக்கு அல்லது அடுத்த நாளே க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சோம்பேறியாக மாறிடுவோம். வெஜிடபிள் வாங்கின அன்னைக்கு தான் இந்த ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்ல, கண்ணை கட்டிட்டு. அந்த சேலஞ்ச் வந்து அன்னைக்கு தான் பண்ணியிருந்தேன். யாராவது வீடியோ பார்க்கலனா அந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரைடேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ இருக்கும். இந்த ஃப்ரைடே வேற புதுசாக ஒரு சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஐடியா பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனியன் இந்தியாவில் ரேட்லாம் கம்மி ஆயிடுச்சா இல்லை, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனியன் ரேட் என்ன ரேட்ல இருக்கு? இங்கேயே இன்னும் ரேட்டாக தான் இருக்குது. இந்த தடவை தான் ஐ திங்க் ஆனியன் ரேட் இவ்வளோ இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கேன். இல்லைன்னா எப்போவுமே இங்கேயும் ஆனியன் வந்து இவ்வளோ ரேட்டெல்லாம் வந்ததே இல்லை. சின்ன வெங்காயம் எப்போவுமே விலையாக இருக்கும், பெரிய வெங்காயம் வந்து நல்ல விலை கம்மியாக கிடைக்கும். 1 kilo 20 rupees அந்த ரேஞ்சுக்கெலாம் கிடைக்கும். நம்மளுக்கு ஊரில் எப்படி 20 rupees கிடைக்குதோ அதே மாதிரியே கிடைக்கும். பட் இந்த டைம் ரொம்ப ரேட்டு. கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணாலும் எனக்கு கண்ணிலேருந்து கலங்க ஆரம்பிச்சிருது. உங்க யாருக்காவது அப்படி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் எல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு லெஸ் தென் 5 minutes தான் ஆகும். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு டைம் எதுவும் இல்லைன்னா பாக்ஸில் கட் பண்ணி எல்லா வெஜிடபிளையும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நிறைய வெஜ்ஜிஸ் எடுக்கிறது வந்து நல்லது. ஸோ நீங்கள் வெஜிடபிள் வந்து கட் பண்ணியிருந்தால் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுப்போம். ஸோ கேரட்டு, பீன்ஸு, அதே மாதிரி இந்த கேப்சிகம், அதே மாதிரி மிக்சர் வெஜிடபிளை எப்பவும் கட் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கார்லிக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனா இஞ்சி பூண்டு போடுங்க, பேஸ்டாகவே போடுங்க. இல்லைன்னா இப்படி கார்லிக்கை குட்டி குட்டியாக வெட்டி கூட போடலாம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் அந்த கார்லிக் போட்டோடனே நல்லா வாசமாக இருக்கும். நிறைய கூட கார்லிக் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும்னா நம்ம ரொம்ப நாளாக சமைச்சிட்டு தான் இருப்போம். அவங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட வேண்டியதுதான். கேரட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. எனக்கு இந்த கேரட்டு இங்கே பார்த்தா பிடிக்கவே செய்யாது. இது வந்து பயங்கரமான ஹைப்ரிட் கேரட். வந்து இவ்வளோ பெருசாக கேரட் வந்து வரவே செய்யாது. இங்கே பிஞ்சாகவே இருக்காது. ஒரு பிஞ்சு கேரட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்தாச்சு, எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டி கொடுப்பாங்கல்ல ஊர்லேருந்து எங்கள் மாமி பண்ணி கொடுத்தாங்க. குளிர்னால நல்லா இதாகிடுச்சு. ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கிற வேண்டியதான். குளிரில் இது ஒரு இது தலைக்கு கூட தேங்காய் எண்ணெய் தேக்க முடியாது, கட்டியாயிடும். கட் பண்ணி எடுத்து இதை நீங்கள் ஆயில் ஃப்ரீ ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். மொத்த வெஜிடபிளையும் அப்படியே போட்டுட்டு கூட சாமியை போடலாம். ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா எந்த ஆயிலுமே அளவாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்குனா தான் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கணும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன்.
ஏன்னா இங்கே நமக்கு நிறைய ஃப்ரோசன் ஐட்டம் கிடைக்கும், நிறைய ஹெல்த்தி இல்லாத ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. செக் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலுமே அளவோடு தான் சேர்க்கணும், ஆயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட சின்ன ஆயிலோட டிப்ஸ். நிறைய டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடானோன்னே நான் கடுகு சீரகம் சேர்க்கேன். சீரகம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகும், ஏன்னா நான் பேசி தான் எடுத்தேன், ஆனால் டைம் வந்து ரொம்ப ஆச்சு வீடியோ. ஸோ நான் வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டுட்டு நான் இப்போ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் சிங்க் ஆகும், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா சூடானோன்னே அதுக்கப்புறம் கார்லிக் போடணும். கார்லிக்கோட வாசம் வந்த பின்பு நீங்கள் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் போடுவேன். அப்போதான் அதோட அரோமா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிள் எல்லா எந்த இலை வேணாலும் சேர்க்கலாம். அது கூடவே எல்லா வெஜிடபிளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கரம் மசாலா, சிக்கன் தூள் எல்லா பொடியுமே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். எப்போவுமே அந்த பவுடர்லாம் எண்ணெயில் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நிறைய நேரம் வதக்கிட்டே இருக்கணும். வதக்க வதக்க டேஸ்ட் நல்லா அதிகமாகும். இப்போ நம்ம சாமை எடுத்திருக்கோம். இதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கப் எடுத்திருக்கேன். சிறுதானியத்துலேயே கொஞ்சம் டேஸ்டியானது வந்து சாமை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சிறுதானியம் சாப்பிட ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக சாமை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு சிறுதானியத்துக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கம்மியாக தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப ட்ரையாக மாறிடும். பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நமக்கு 2 விசில் ஆயிட்டு பாருங்க, ஆவி பறக்க பறக்க நல்ல குறைவாக வெந்திருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும். நான் ஒரு பவுலில் போட்டோங்க. கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும், கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கும், ரொம்ப நேரம் ட்ரை ஆகும். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் விட்டு நல்லா பண்ணணும், நல்லா வாசமா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லா ரெசிபிக்குமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க. இதோட நான் என்னோட ரொட்டீன் வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு ரொட்டீன்ல உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை பை.